இந்த வழியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சால்ட்ரிங் நம்ம வந்து எல்இடியை வந்து சீரியஸாகவும் பேரலாகவும் எப்படி வச்சு கனெக்ட் பண்ணி சால்ட்ரிங் பண்ணலாம் அப்படிங்கிறப்ப தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி ஒரு எல்இடி எப்படி வந்து நம்ம சால்ட்ரிங் பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம் ஸோ அந்த வீடு உங்களுக்கு சால்ட்ரிங்கான ஐடியாஸ் நல்லாவே கிடச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம புதுசாக எதுவுமே பண்ண போகிறது இல்லை நான் ஆல்ரெடி நம்ம வந்து போர்ட் சீரியஸில் சீரியல் அண்ட் பேரல் கனெக்ஷன் நம்ம பார்த்துருக்கோம் அதே கனெக்ஷனாக தான் நம்ம அங்கே வந்து கொடுக்க போகிறோம் நான் இப்போ எல்இடியை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம சீரியஸாக கனெக்ட் பண்ணுறதுக்கான நான் சர்யூட் உங்களுக்கு தெரியும் ஸோ நான் சர்க்கியூ டக்ராமே நான் வந்து காமிச்சிக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது சேம் கனெக்ஷன் நம்ம வந்து பிரெட்போர்ட்டில் யூஸ் பண்ண அதே சேம் கனெக்ஷன் தான் நாங்கள் வந்து மூணு எல்இடியை வந்து சீரியஸாக கனெக்ட் பண்ணியிருக்கேன் இந்த சீரியஸ் அப்படின்னு சொல்லும்போது ஒரு இருந்து இன்னொரு எல்இடி பாசிட்டிவ் நெகட்டிவ் மாறி மாதிரி நமக்கு வந்து கனெக்ட் ஆகும் சர்க்கியூட் டைக்ராம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும் ஸோ இதான் அதுக்கான சர்யூட் டைகிராம் பார்த்திங்கன்னா இருக்குது ரெசிஸ்டர்லேருந்து ஒரு எண்டு வந்து எல்டி ஓட போகுது அண்ட் எல்இடியோடய நெகட்டிவ் வந்து இன்னொரு எல்இடியோடய பாசிட்டிவ் போகுது ஸோ அந்த மாதிரி வந்து நமக்கு வந்து மாறி மாறி போகும் ஸோ நீங்கள் மூணு எல்இடியில் எத்தனை எல்இடி வேணாலும் சீரியஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவ் இந்த மாதிரி மாறி மாறி போகும் ஸோ நம்ம சால்ட்ரிங் பண்ணும்போது அப்போ எப்படி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்துடைய ஒரு பாசிட்டிவ் என்ற இன்னொரு ரெண்டுடைய நெகட்டிவில் கொடுக்கணும் ஸோ இன்னொரு இது அப்படி மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணணும் ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ வந்து எல்இடியில் பார்த்துட்டிங்க அப்படின்னா ஹைட்டாக இருக்க பொசிஷன் வந்து பாசிட்டிவையும் ஷார்ட்டாக இருக்க என்று வந்து நெகட்டிவையும் மென்ஷன் பண்ணும் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட்டு நான் கட் பண்ணிக்கிறேன் ஸோ உங்களுக்கு தி திருப்பி வைக்கும் போது உங்களுக்கு கொஞ்சம் கன்ஃப்யூஷனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் பார்த்து கனெக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சும்மா நான் வந்து ரெண்டு லக்கை மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா உங்களால் வந்து சரியாக பாசிட்டிவ் நெகட்டிவ் தெரியாது ஸோ அதனால் எல்இடியோடைய ஹைட்டான பொசிஷன் வந்து பாசிட்டிவ் இருக்கும் ஷார்ட்டான பொசிஷன் வந்து நெகட்டிவ் இருக்கும் எல்இடியோடைய ஒரு நெகட்டிவ் இன்னொரு எல்இடியோடைய பாசிட்டிவ் கூட கனெக்ட் ஆகணும் அதே மாதிரி எல்இடியோடைய இன்னொரு நெகட்டிவ் இன்னொரு கூட கனெக்ட் ஆகணும் ஸோ இதுதான் சீரியஸ் கனெக்ஷன் அப்படி வந்து மாறி 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 கனெக்ட் ஆகிட்டு போயிட்டே இருக்கும் நமக்கு கடைசியில் என்ன இருக்கும் அப்படின்னா ஒரு ஃபஸ்ட்டு கனெக்ட் பண்ண எடியோடய பாசிட்டிவும் அண்ட் கடைசியாக கனெக்ட் பண்ண எல்இடியோடய நெகட்டிவும் இருக்கும் நான் வந்து இப்போ சால்டிங் பண்ணிக்கிறேன் சால்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே சிம்பிளான கான்செப்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம் சால்டிங் நம்ம தேவையான இதுன்னு பார்த்திங்கன்னா சால்டிங் அயன் நான் ஆல்ரெடி ஹீட்டில் தான் வச்சுங்க ஸோ கொஞ்சம் பேஸ்ட்டை வந்து நம்ம வந்து இது பண்ணிப்போம் அண்ட் சால்டிங் பேஸ்ட் அப்படின்னா உங்களுக்கு கொடுப்பாங்க அது சின்ன இதில் இருக்கும் இதெல்லாம் வந்து லோ காஸ்ட் தான் இருக்கும் நீங்கள் கண்டிப்பாக பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும் ஓகே ஸோ நான் இப்போ வந்து பேஸ்ட் பண்ணிட்டேன் இந்த மாதிரி தான் பண்ணணும்ல நீங்கள் வந்து லைட்டாக பண்ணி முதல்ல ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு நீங்கள் ஒர்க் பண்ண பண்ண தான் உங்களுக்கான விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும் ஸோ நீங்கள் வந்து ட்ரை பண்ணல அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த வீடியோ பார்த்தாலும் சால்ட்டிங்கை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக ஒர்க் மட்டும் தான் நமக்கு ஐடியா கிடைக்கும் நீங்கள் இன்ஜினியரிங் படித்தாலும் சரி டிப்ளமோ படித்தாலும் சரி ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்டாக இருந்தால் கூட உங்களுக்கு கண்டிப்பாக இதெல்லாம் தேவைப்படும் நீங்கள் வந்து காலேஜில் லேப்லெலாம் அந்த மாதிரி சால்ட்டிங்லாம் பண்ண சொல்லுவாங்க எக்ஸாம்ஸே இருக்கும் இதுக்கான எக்ஸாம்ஸ் இருக்கும் உங்களுக்கு அண்ட் லேபில் எக்ஸாம்ஸ் இருக்கும் ஓகே நான் இப்போ சால்டிங் பண்ணதை பார்த்தீங்கன்னா லைட்டாக நான் டச் பண்ணி ஒரு எண்டை மட்டும் நான் வந்து அதில் ப்ளேஸ் பண்ணிட்டேன் உங்கள்கிட்ட சால்டிங் ஆயின் இருந்துங்கிறது இன்ஜினியரிங் ஸ்டோன்ஸுக்கு ரொம்ப இம்பார்ட்டான ஒரு கான்செப்ட் ஸோ கண்டிப்பாக வீட்டில் ஒரு சால்டிங் ஏன் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து நான் சால்ட்ரு பண்ணிட்டேன் சால்ட்ரு பண்ணும்போது நம்ம வந்து எப்படி இருந்தாலும் பிரச்சனை ஒரு டாட்டில் தான் கரெக்டாக பிளேஸ் ஆகணுங்கிறது இல்லை நமக்கு வந்து இப்போ நான் வந்து பாசிட்டிவிட்டியும் காமனாக சேர்ந்து தான் இருக்கிறதுனால நான் வந்து சேர்ந்து இருக்க மாதிரியே நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டேன் ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நமக்கு அந்த இண்ட்டு ஷார்ட் ஆகக்கூடாது ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எல்இடி நான் ஷார்ட் ஆகாதது உங்களுக்கு நான் இவங்க ஜூமில் காமிக்கனு பார்த்துக்கோங்க ஸோ ஃபர்ஸ்ட் இல்இடி பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த எடுத்ததை வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகல அதே மாதிரி இங்கே கடைசி இருக்க எல்இடியும் பாசிட்டிவ் நெகட்டிவ் கனெக்ட் ஆகல இருக்க இது வந்து ஆகிடக்கூடாது ஷார்ட் ஆகிடக்கூடாது சேர்ந்துருச்சு அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆகாது ஃபியூஸ் போயிடும் எல்இடி ரெண்டு எண்ணே ஒரு இடத்துல வச்சு கனெக்ட் ஆனால் அதனால் வந்து பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து ஷார்ட் ஆகாமல் நமக்கு வந்து அந்த இதில் வச்சு ஒரு சின்ன கேப் இருக்க மாதிரி செக் பண்ணிக்கோங்க அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணிக்கோங்க மல்டிமீட்டர் வச்சு கனெக்ட் பண்ணுறது உங்களுக்கு தெரியும் ஸோ இப்போ வந்து பாசிட்டிவ் எண்டில் வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒரு ரெசிஸ்டரை வந்து சா சால்ரிங் பண்ணிக்கிறேன் இது எல்லாமே நம்ம வந்து போர்ட் சீரியஸ்லாம் நம்ம ஒர்க் பண்ணி பார்த்த கான்செப்ட் தான் சால்ட்டிங்லேயும் சரி சால்ட்டிங் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் டவுட் க்ளியர் ஆகணும்னு நான் இது பண்ணியிருக்கேன் நீ எல்இடிஸ் நிறைய பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எல்இடிலாம் ரொம்ப லோ காஸ்ட் தான் இருக்கும் ஸோ ஒரு எல்இடி ஒரு ரூபா தான் இருக்கும் அந்த மாதிரி ரேஞ்ச் தான் இருக்கும் ஸோ அந்த மாதிரி நிறைய எல்இடி பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஃபியூஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அண்ட் மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் பண்ணி வைக்கும்போது என்ன பிரச்சனை அப்படின்னா பிரச்சனைன்னு சொல்ல முடியாது இது வந்து ஆயிரும் நீங்கள் ஒன் டைம் மட்டும்தான் இதை இது பண்ண முடியும் அதனால் பிரச்சனை இல்லை நீங்கள் பெரிய இது நீங்கள் உங்களுக்கு வந்து ட்ரை பண்ணி பார்க்கும்போது நிறைய ஐடியாஸ் தான் கிடைக்கும் ஓகே ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருந்தால் ஒரு ரெண்டு எல்இடியை மட்டும் வச்சு நீங்கள் சால்ட்ரிங் பண்ணி சீரியஸ் கனெக்ஷன் செக் பண்ணி பார்க்கலாம் ரெண்டு எல்இடி ஒர்க்காக ஆரம்பித்ததுக்கப்புறமா நீங்கள் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு மூணு நாலு எல்இடியை நீங்கள் வந்து ஒர்க் பண்ணி கனெக்ஷனை வந்து ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் ஓகே நான் இப்போ ரெசிஸ்டரை வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் நான் ரொம்ப சிம்பிளாக தான் பண்ணுறேன் இதில் வந்து நான் பெருசாக எதுவுமே வந்து நான் யூஸ் பண்ணலை சால்ட்டிங் பண்ணுறது ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் இப்போ நான் வந்து எனக்கு பழகினதுனால நான் கையில் வச்சு ஒரு கையில் பிடிச்சிட்டு இன்னொரு கையில் வச்சு சால்டிங் பண்ணுறேன் உங்களுக்கு இப்படி பண்ணுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு இடத்துல ஏதாச்சும் இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு லைட்டாக டச் பண்ணி பாருங்கள் அண்ட் டாடட் போர்ட்லேயே நிறைய சால்ட்டிங் பண்ணி பண்ணி பாருங்கள் ஒரு டூ ஆர் த்ரீ டேஸில் உங்களுக்கு நல்ல பழக்கமாயிடும் அப்புறமா நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது ஈஸியாக சால்டிங்ளோ திரும்பும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும் நமக்கு பேக் சைடு வந்து மோஸ்ட்லி யாருமே யாருமே பார்க்க மாட்டாங்க அதுக்குன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப இதாக வந்து சால்ட்ரிங் பண்ணணும்னு ட்ரை பண்ணாதீங்க கொஞ்சம் நீட்டாகவே சால்ட்ரிங் பண்ணி பழகிக்கோங்க ஓகே ஸோ நான் இப்போ வந்து நான் நைன் வல் பேட்ரி கேப் வந்து நான் கொடுத்துக்கிறேன் ஸோ பேட்டரி கேப் வந்து நான் வந்து இப்போ சால்ட்ரு பண்ணிக்கிறேன் ஸோ பேட்டரி கேப் பாசிட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் நெகட்டிவாக கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ நம்ம இப்போ வந்து இதை கனெக்ட் பண்ணிட்டோம் பாசிட்டிவ் என்ன நான் பாசிட்டிவோ நெகட்டிவ் வந்து நெகட்டிவ்லாம் நான் வச்சு க இது பண்ணிக்கிறேன் சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இது நம்ம ஆல்ரெடி நம்ம இது எல்லாமே வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்த்தது தான் நம்ம ஆல்ரெடி நம்ம அந்த சீரியஸில் வந்து ப்ரெட்போர்டில் இது ஒர்க் பண்ணி பார்த்துருக்கோம் அனிஸமேட்டிக் சிம்பிள்ஸ் டயக்ராம் எல்லாமே நம்ம வந்து பார்த்ததுனால நீங்கள் கண்டினியூ பண்ணுவதுனால இது உங்களுக்கு நீங்கள் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா இது ஒரு விஷயமாகவே தெரியாது நீங்கள் ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு கான்செப்ட் தான் நான் வந்து நம்ம வந்து சால்ட்டிங்கில் நம்ம வந்து கொடுக்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐடியாஸ் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நம்ம இதை ட்ரை பண்ணி இருக்கோம் இப்போ எல்இடி சீரியஸ் கனெக்ஷனும் அதுக்கப்புறமா நம்ம வந்து பேரல் கனெக்ஷன் கூட பண்ணி பார்க்கலாம் இப்போ நான் வந்து பேட்ரி கனெக்ட் பண்ணுறேன் ஸோ நமக்கு வந்து பக்காவாக எரியும் இப்போ எல்இடி சீரியஸில் நமக்கு ஆல்ரெடி நம்ம ப்ரெட்போர்ட் சீரியஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன் இப்போ வந்து எல்இடி எனக்கு க்ளோ ஆகுது இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ஸோ இப்போ கனெக்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு எல்இடி வந்து ப்ராப்பராக க்ளோ ஆகும் ஸோ பார்த்திங்கன்னா இதுதான் நமக்கான அவுட்புட் இப்போ எல்இடி சீரியஸ் கனெக்ஷனில் என்ன அப்படின்னா அந்த இடையில் இருக்க ஒரு எல்இடி நம்ம ரிமூவ் பண்ணாலும் மற்ற எல்இடி எதுவுமே க்ளோ ஆகாது அதை நான் ஆல்ரெடி நம்ம அதிலேயே சொல்லியிருப்பேன் பெட் போர்ட் சீரியஸ்லேயே இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு இது ஆனால் வந்து எல்லாத்துக்குமே ப்ராப்பராக நமக்கு வந்து ப்ராப்பராக எரிஞ்சிக்கிட்டே இருக்கும் இடையில ஒரு இது எடுத்தேன் ப்ராப்பரான வோல்டேஜ் கிடைக்கும் அதாவது காமனாக எல்லாத்துக்குமே கரெக்டான வோல்டேஜ் கிடைக்கும் இடையில ஏதாவது ஒரு வோல்டேஜ் ஏதாவது ஒரு எல்இடியை ரிமூவ் பண்ணேன் அப்படின்னா நமக்கு வந்து எல்இடி வந்து க்ளோ ஆகாது ஓகே ஸோ நான் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா எல்இடியை வந்து பேரலாக கனெக்ட் பண்ண போகிறேன் எல்இடி பேரலாக கனெக்ட் பண்ணுறது ஆல்ரெடி நான் கொஞ்சம் ப்ரெட்போர்ட் சீரியஸில் சொல்லிக் கொடுத்தனால நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இதை வந்து மூவ் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன் ஓகே ஸோ நான் எல்இடி பேரல் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பேரல் கனெக்ஷனுக்கான நமக்கு வந்து பேரல் எப்படி கனெக்ட் பண்ணணும்னா பாசிட்டிவ் எல்லாம் பாசிட்டிவ் எண்ட்லையும் நெகட்டிவ் எல்லாம் நெகட்டிவ் என்னையும் கனெக்ட் பண்ணுறோம் சேம் இது டிஃப்ரென்ஸை புரிஞ்சுக்கோங்க சீரியஸ் கனெக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ் பாசிட்டிவ் எப்படின்னு மாற்றி மாற்றி கனெக்ட் பண்ணியிருப்போம் பேரல் கனெக்ஷன் சொல்லும்போது எல்லா பாசிட்டிவ் என்னெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ்னா நெகட்டிவ் கனெக்ட் பண்ணுவோம் அவ்வளோ தான் டிஃப்ரெண்ட் தான் அதுக்கான பிளாக் டைக்ராம் பார்த்திங்கன்னா தெரியும் சர்க்கியூட் டைக்ராம் எல்இடிடைய பாசிட்டிவ் எல்லாமே ரெசிஸ்டர் விளையாட்டு ஒரே பாசிட்டிவ்ல பேட்டரியுடைய பாசிட்டிவ்ல ப்ளஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும் எல்இடியோட நெகட்டிவ் எல்லாமே கீழே இருக்க நெகட்டிவ் சைடு எல்லாமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கிரவுண்டில் கனெக்ட் ஆகிருக்கும் ஸோ எல்லாமே ஒயர்ஸில் காமனாக கனெக்ட் ஆயிருக்கும் இது எல்லாமே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான கான்செப்ட் தான் நமக்கு வந்து சர்க்கியூட் டக்ராம் ஆல்ரெடி நமக்கு புரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த சர்க்கியூ டேக்ராம் பார்த்து பார்த்து நீங்கள் வந்து நீங்கள் எத்தனை டயக்ராம் ஆனாலும் உங்களால் வந்து சால் சால்ட்ரிங் பண்ண முடியும் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம் தான் நம்ம நீங்கள் வந்து கஷ்டப்படணுங்கிற அவசியமே இல்லை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி இதை நம்ம வந்து எதுவுமே பண்ணணுங்கிற அவசியமும் தேவையும் இல்லை நம்ம வந்து எப்படி வேணாலும் இதை வந்து நம்ம மாற்றிக்கலாம் ஓகே ஸோ நம்ம இதுக்கு வந்து நம்ம மூணு ரெசிஸ்டர் நம்ம யூஸ் பண்ணுறோம் மூணு ரெசிஸ்டர் என்னென்ன ரெசிஸ்டர் யூஸ் பண்ணுறோம் என்ன எல்லா விஷயமும் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம் அதனால் நம்ம வந்து அதை வந்து க்ளியராக பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை மெயினாக அந்த வீடியோ வந்து சால்ட்ரிங் எப்படி பர்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்ணோம் ஸோ இப்போ நான் வந்து ரெசிஸ்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் இப்போ நம்ம வந்து மூணு எல்இடியை நான் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன் மூணு எல்இடியை வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ்லாம் ஒரு பாசிட்டிவ்லையும் நெகட்டிவ்லாம் நெகட்டிவ் வச்சுன்னா சால்ட்ரு பண்ண போகிறேன் தான் அண்ட் அந்த பாசிட்டிவ் எண்ட் எல்லாமே ரெசிஸ்டர் கூட கனெக்ட் இருக்கும் ஒரு ஒரு கூட கனெக்ட் பண்ணி நம்ம வந்து சால்ரிங் பண்ணிருப்போம் இப்போ நான் வந்து இந்த இதெல்லாம் கட் பண்ணி விட்டுக்கிறேன் இப்போ நமக்கு வந்து ரெசிஸ்டருடைய ஒரு எண்டெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணிக்கிறோம் ரெசிஸ்டருடைய எண்டை கட் பண்ணால் மட்டும்தான் நமக்கு வந்து க்ளியரான அவுட்புட் கிடைக்கும் ஓகே இப்போ நான் எல்லாத்தையும் கட் பண்ணிட்டேன் ஸோ க இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் பேஸ்ட் பண்ணிட்டு சிம்பிளாக நம்ம வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கலாம் இப்போ நான் பேஸ்ட் பண்ணுறது வந்து எல்லாத்துலேயும் வச்சு காமனாக பேஸ்ட் பண்ணிட்டேனா இப்படி பண்ணணுங்கிற அவசியம் இல்லை உங்களுக்கு எந்த இடத்துல சால்ட்ரு பண்ண போகிறீங்களோ அதில் மட்டும் பேஸ்ட் பண்ணால் போதும் பேஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சிம்பிளாக அந்த ஒரு டாட் நம்ம அந்த லெட்டில் வந்து நீங்கள் வந்து அயனை இப்போ வச்சிங்க அப்படின்னா அயன் வந்து ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருக்கும் ஹீட்டாக இருக்கிறதுனால நமக்கு சிம்பிளாக மெல்ட் ஆகி அழகாக வந்துடும் ஓகே இது ரெண்டையும் ஷார்ட் பண்ணுறதுனால நான் வந்து சேர்த்து வச்சு ஷார்ட் பண்ணிட்டேன் ஓகே அதே மாதிரி நான் ரெசிஸ்டரோட இன்னொரு ரெண்டையும் நான் வந்து சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து சால்ட்ரிங் அப்படிங்கிறது சொல்லும்போது நீங்கள் சால்ட்ரிங் ஸ்டெடி பண்ணி பாருங்கள் போர்டில் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வந்து அதை ரிமூவ் பண்ணுறது ஈஸி ரிமூவ் பண்ணி வந்துடும் அது ஒரு ப்ராஜெக்டாக மேக் பண்ண முடியாது ஸ்டெடி பர்பஸுக்கு நீங்கள் இப்போ நான் வந்து ரெசிஸ்டர் வந்து ஷார்ட் பண்ணுறேன் ஒரு இது நான் ரெஜிஸ்டரில் கட் பண்ண அந்த ஒரு எண்டு இருக்கல அந்த எண்டை வச்சு தான் நான் இப்போ எல்லாத்தையும் ஷார்ட் பண்ணுறேன் ஒரு அந்த சின்ன கம்பி மாதிரி ஒன்று இருக்குல்ல அதை வச்சு நம்ம மூணையும் கனெக்ட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ஒயர்ஸ் மூலமாக கூட மூணையும் சேர்த்து வச்சு ஷார்ட் பண்ணிக்கலாம் அப்போ நீங்கள் ஷேர் பண்ணோம் அப்படின்னா அந்த ஒரு ஏதோ நம்ம எல்இடியை வெட்டின அந்த ஏதோ இல்லை அப்படின்னா சின்னதாக அந்த ரெசிஸ்டரில் ரெண்டை வச்சு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதான் நமக்கான கனெக்ஷன் ஓகேவா அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி ப்ரெட் போர்டில் நீங்கள் சொல்ல பண்ணும்போது ரிமூவ் பண்ணால் ஈஸியாக இருக்கும் ஆனால் நீங்கள் சால்விங் பண்ணி ஒரு டாட்டட் போர்டில் பிளேஸ் பண்ணால் மட்டும் தான் அந்த ப்ராஜெக்டாக மேக் பண்ண முடியும் அதை வச்சு வச்சுக்கலாம் ஸோ கிட்டே இப்போ நான் வந்து பாசிட்டிவ் ஒரு பாசிட்டிவ் இல்லை நெகட்டிவ் நெகட்டிவ் சும்மா ஏதாவது ஒரு எண்டில் வச்சு நான் வந்து சால்டர் பண்ணிக்கிறேன் இப்போ நமக்கான இது முடிஞ்சிருச்சு இப்போ நான் வந்து பிரெட் போக் கனெக்ஷன் பவர் கொடுத்தேன் அப்படின்னா நமக்கு ஒர்க் ஆரம்பிச்சிடும் ஓகே இப்போ இதில் எனக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா நமக்கு வந்து இதை ரிமூவ் பண்ணாலும் இடையில ஒரு எல்இடி ரிமூவ் பண்ணாலும் ஒர்க் ஆகும் ஆனால் மற்ற எல்இடிக்கு அந்த பிரைட்னஸ் கூடும் ஸோ பிரைட்னஸை வந்து இதை ஷேர் படிக்கும் ஸோ தான் டிஃப்ரென்ஸ் நீங்கள் கண்டிப்பாக ஒர்க் பண்ணி பாருங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக ஒர்க் ஆகும் அவுட் புட்டும் கண்டிப்பாக வரும் ட்ரை பண்ணி பாருங்கள்